பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்லாம் சம்பாதிக்க முடியாதுப்பா. ஸ்டாக் புரோக்கர்லாம் சொல்லுவாங்க, 5 ரூபா போட்டால் 10 ரூபா எடுத்துடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாது, ஃபுல்லாக சூதாட்டம், கேம்பிளிங், லாட்ரி மாதிரி அது. இதெல்லாம் நம்பவே நம்பாத. இவ்வளோ விஷயங்களும் தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுமா? முடியுங்க. வெல்கம் டு சிந்தனைகளின் கூடம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. 2020 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டாக் மார்க்கெட் தான். அதுக்கான வீடியோ நீங்கள் பார்க்கலாம், லிங்க் மேலே அப்பியர் ஆகும், பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, என்ன விதமான டைப்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நாங்கள் ஒரு சீரியஸாக சொல்ல போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இது. மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே அதில் காய்கறி, பூ, பழம், ஆடு மாடு, கோழி எல்லாமே விற்பாங்க, எல்லாம் கலந்தது தான் ஒரு மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் கம்பெனியோட ஷேர்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அப்புறம் கமாடிட்டி, இதெல்லாம் அவைலபிளாக இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அதோட இன்னொரு பெயர் தான் எக்ஸ்சேஞ்ச். நான் ஒரு 100 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், இந்த கம்பெனியை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. இந்த கம்பெனிக்கு ஓனர் நான் தான், எனக்கு 100% ஓனர்ஷிப் இருக்குது. இதில் நான் கொஞ்சம் ஓனர்ஷிப்பை விட்டு கொடுக்கலான் இருக்கேன். நான் எங்கே விட்டு தர முடியும்? பப்ளிக்குக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ நான் இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் என்னோடய 100% ஓனர்ஷிப்பில் ஒரு 5% பப்ளிக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நான் மார்க்கெட்டை சொல்லும் போது, இந்த மார்க்கெட்டில் எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு கவனிக்கிற பாடி தான் செபி. கிட்ட போயிட்டு என்னோடய 100% ஓனர்ஷிப்பில் நான் கொஞ்சம் ஓனர்ஷிப் விட்டுத்தர தயாராக இருக்கேன், அந்த ஓனர்ஷிப்புக்கு எனக்கு இவ்வளோ காசு தேவைப்படுது அப்படின்ற ரிக்வெஸ்ட் நான் செபிக்கு கொடுப்பேன். செபி என்னோடய கம்பெனியோட வேல்யூ, என் கம்பெனியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என் கம்பெனியில் என்னென்ன டெப்ஸ் இருக்குது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உன்னால் இவ்வளோ ஷேர்ஸ் இவ்வளோ ஒர்க் அமௌண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு செபி சொல்லிடும். சரிங்க அப்படின்னு சொன்னோடனே செபி ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க. என்னென்னா, இந்த 100 கோடி மதிப்புள்ள இந்த கம்பெனி இவ்வளோ ஷேர்ஸ் விற்க தயாராக இருக்குது, அதோடய ஆரம்ப விலை இவ்வளவு அப்படின்ற விளம்பரத்தை கொடுப்பாங்க. இந்த விளம்பரத்துக்கோட பெயர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் நம்ம சாதாரண மக்களை நம்ம பார்த்துட்டு நம்மளும் ஒரு முதலாளி ஆகலாம், இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஆசையோடு நான் செபி அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன். அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நான் வாங்கணுன்னா நான் மார்க்கெட் புரோக்கர்ஸ், அதாவது ஸ்டாக் புரோக்கர்ஸ் கிட்ட தான் அணுக முடியும். இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் கிட்ட போயிட்டு நான் இந்த கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால், ஸ்டாக் புரோக்கர்ஸ் நம்மளை ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட் பேர் டிமேட் அக்கௌண்ட், டிமெட்ரியலைஸ் அக்கௌண்ட். இப்போ கடைக்கு போயிட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு ஒரு பில் கொடுப்பாங்க, அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கினா அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மேட் கொடுப்பாங்க. ஆனால் செபி இப்போது ஃபிசிக்கல் ஃபார்மேட்லாம் யாரும் வச்சுக்கக்கூடாது, எலக்ட்ரானிக்காக தான் வச்சுக்கணும். அதுக்கு பெயர் எலக்ட்ரானிக்கலி ட்ரேடட் ஃபண்ட்ஸ், ETF. இந்த ETF நம்ம வச்சுக்கணும்னா டிமெட்ரலைஸ்ட் அக்கௌண்ட் தேவை. இந்த டிமெட்ரலைஸ்ட் அக்கௌண்ட் யார் தருவா? ஸ்டாக் புரோக்கர்ஸ், பேங்க்ஸ், இவங்க எல்லாருமே தருவாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் இவங்க மூலியமான ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த டிமேட் அக்கௌண்ட் யார் கீழே இருக்குன்னா அந்த ஸ்டாக் புரோக்கர் கீழே தான் இருக்கும். இவங்க மூலியமாக நம்ம அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கிடலாம். ஸோ நான் இந்த 100 கோடி மதிப்புள்ள கம்பெனியில் 10 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்கை நான் இன்றைக்கி வாங்கிட்டேன். நாளைக்கு இது 12 ரூபா போகும் அப்படின்ற ஒரு ஆசையில் வாங்கிட்டேன். இந்த கம்பெனியோட வேல்யூ எதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, எப்படியெல்லாம் இது பாதிக்கும் அப்படின்னீங்கன்னா, எக்கனாமிக்ஸ், கவர்மெண்ட்டோட பாலிசிஸ், கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இந்த கம்பெனி நாளைக்கு 12 ரூபா செய்யும், 12 ரூபா ஈடு கொடுக்கும் அப்படின்னு நினச்சி இந்த 10 ரூபா மதிப்புள்ள ஸ்டாக்கை நான் வச்சிட்ருக்கேன். திடீர்னு ஒரு மர்ம காய்ச்சல், அதான் இந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு மர்ம காய்ச்சல் வந்ததுனால ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அதனால் என்னோட ஸ்டாக் வேல்யூ 9 ரூபா ஆயிடுச்சு. எப்படிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி சைனாவில் ஒரு ப்ராடக்ட் வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் அதுக்கு கிடைச்சா மட்டுமே தான் இவனால் ஒரு புதுமையான ஒரு ப்ராடக்டாக வெளியே விற்க முடியும். அந்த ப்ராடக்ட் வரலனா இவனால் இந்த ஹோல் ப்ராடக்ட்டை விற்க முடியாது. அதனால என்னோடய ரெவன்யூ குறைஞ்சிரும். என் ரெவன்யூ குறைஞ்சா கம்பெனியோட மதிப்பும் குறைஞ்சிரும். ஸோ என் கம்பெனி மதிப்பு குறையிறதுனால என்னோடய ஸ்டாக் வால்யூம் குறைஞ்சிது. இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இண்டெக்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி நான் ஒரு கம்பெனி வச்சா, என்ன மாதிரி நிறைய பேர் கம்பெனி வச்சுருப்பாங்க, எல்லாருமே பப்ளிக் லிஸ்ட்டில் பண்ணியிருப்பாங்க, இவங்களோட மொத்த ஏற்றத்தாழ்வும் காட்டுற இண்டெக்ஸ் பேர் தான் சென்செக்ஸ், சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ். இந்த சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் நியூஸ்லேயே சொல்லுவாங்க, 300 பாயிண்ட் கீழே போயிடுச்சு, 400 பாயிண்ட் மேலே ஏறிச்சு அப்படின்னா, இதுக்கான ரீசன் நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. ஸோ இந்த சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு கம்பெனியோட மதிப்பு மேலே போதா கீழே போதா இல்லைன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒட்டு மொத்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸையும் மேலே போதா கீழே போதான்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். கம்பெனி ஷேர்ஸ் மட்டும் இந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. அது கூடவே கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸையும் நம்ம வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் ஒரு பாண்ட் இன்றைக்கி தரும் அப்படின்றது என்னென்னா, கவர்மெண்ட் அவங்கள்தான் ஒரு பங்காக பாண்ட் மூலிமா அவங்களுக்கு விற்கிறாங்க.
பத்து வருஷத்துக்கு இந்த பாண்ட் நீங்கள் வச்சுக்கலாம், பத்து வருஷத்துக்கு கழிச்சு இவ்வளோ அமௌண்ட் கம்பெனியும் சாரி கவர்மெண்ட் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கமாடிட்டி. கமாடிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட், சில்வர், மெட்டல்ஸ், அப்புறம் அக்ரி ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் ஃப்யூச்சரில் வர வேண்டிய ப்ரைஸை இன்றைக்கே டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பெய்யுது இல்லை ஒரு விளைச்சல் அதிகமாக இல்லை அப்படின்னா அன்றைக்கி விலை பூதாகரமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாளையோட விலையை இன்றைக்கே நிர்ணயிப்பாங்க. அதுதான் கமாடிட்டி. அதோட பொருட்களை நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, இண்டெக்ஸஸ்னா என்ன, நீங்கள் எப்படி போய் ஒரு ஸ்டாக்கை வாங்கணுன்ற எல்லா விஷயங்களும் சொன்னேன். இது கூடவே ஸ்டாக்கில் பற்றி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு தொழில் செய்கிறோன்னா அந்த தொழிலோட விஷயங்கள் எல்லாம் செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தொழிலுக்குள்ளே போவோம். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம ஒரு 1000 ரூபாய் கொண்டு போகிறோம்னா அது லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். எல்லா ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ, அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.